விஜய் எல்லாரும் இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து யார் கூடயும் பேச மாட்டாங்க. எங்கிட்ட பேசாத நாளே கிடையாது. அவுட்ரேஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெளிப்படையாக பேசுவார். அண்ணன் அண்ணான்னு உசுர விடுவார். கண்டிப்பாக அந்த மாதிரி திரும்பின பார்த்தா இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னோடனே, அப்போ நான் இங்கே எந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு நீலாங்கிற என்னப்பா நீ அப்படின்னு சரின்னு போனோன்னே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நல்லா கலகலகலகலன்னு சிரித்து பேசிட்டு, அது வெளியே முக்கியமாக என்னென்னா நம்ம காரை நேராக அவர் வீட்டு போடிகோலே நிற்கிற அளவுக்கு வாசலில் சொல்லி வச்சுருப்பார். இதெல்லாம் ஸோ ஸ்பெஷல் இல்லை, நம்ம வாசலில் ரோட்டில் நிறுத்திட்டு போகலாம். அங்கே போய் நிறுத்தி அழகாக நம்ம உள்ளே போனால் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்றீங்க, முதல்ல தோசை நான் தான் போட்டு தருவேன் உங்கள்கிட்ட, அவராக கையால் தோசை போட்டு கொடுக்கறது, இதுக்கு என்ன சட்னி வேணும் அப்படின்னா சிக்கன் குழம்பு வச்சுக்கிறீங்களா, அப்பா நான் வெஜிடேரியன்ப்பா அப்படின்னா, வெஜிடேரியனா ஐயோ வெறும் தேங்காய் சட்னி வச்சா தின்றீங்க தோசை எப்படி இறங்குறது இறங்குது எனக்கு என்னமோ இறங்கக்கூடு அப்படின்னு சொல்லி அங்கேயே நல்லா மொக்கிட்டு வருது. எந்த செட்டில் பார்த்தாலும் அவருக்கு கொஞ்சம் நான் எல்லா படத்துலையும் இருக்கணும்னு ஆசைப்படுவார். ஒரு ஒரு சீனான மனோபாலா சார் போட்டிருங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு குணம், நல்ல பையன்.